மனம் திறந்து பேசுகிறேன் மே திங்கள் இருபத்தி ஆறாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிறிஸ்துவுக்கள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன் நான் ராபர்ட் சைமன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலம் யூதாவின் வனாந்தரம் முற்றிலும் எதிர்மாறான பாதகமான சூழல் இந்த பின்னணியில் இறையருளால் தாவீது ஏற்றிய ஒரு சங்கீதம் தான் சங்கீதம் அறுபத்தி மூன்று தனித்து விடப்பட்ட தாவீது சொல்லுகிறார் தேவனே எல்லா மாணவரே அதிகாலமே நான் உண்மை தேடுகிறேன் என் மேல் தாகமாக இருக்கிறது என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது என் ஆத்துமா தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது இராஜாமங்களில் என் படுக்கையின் மேல் உண்மை நினைக்கிறேன் உண்மை நினைத்து நினைத்து தியானிக்கிறேன் இப்படி அவனுடைய ஆத்மா அவரையே பற்றி கொண்டு அவரோடு கூட ஒட்டி உறவாடி கொண்டிருக்கும்போது அவருடைய மனநிலையிலே பத்து விளைவுகள் உண்டாகின்றன கடந்த மூன்று பதிவுகளிலே அப்படிப்பட்ட ஏழு விளைவுகளை பார்த்தோம் இப்படி தேவனையே நான் பற்றி அவரோடு கூட உறவாடி கொண்டிருக்கும்போது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இந்த தேவன் என்னுடைய தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அந்த தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார் கம்பேனியனாக இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம் அவர் நமக்கு துணையாக இருக்கும்போது அவருடைய வலதுகரம் நம்மை தாங்குகிறது அவர் நமக்கு துணையாக இருக்கும்போது இப்படிப்பட்ட பாதகமான சூழலிலே அவருடைய வல்லமையை அவருடைய மகிமையை நாம் காண்கிறோம் அங்கேதான் நம் உணர்கிறோம் நம்முடைய ஜீவனை பார்க்கிறோம் எல்லா விதமான வாழ்வையை பார்க்கிறோம் அவருடைய கிருபை நல்லது இப்படிப்பட்ட ஒரு மனநிலை வரும்போது பிரியமானவர்களே நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல நம்முடைய ஆத்மா நம்முடைய மனநிலை திருப்தியாக ஆரம்பிக்கிறது ஒருவேளை வனாந்திரத்தில் அவருக்கு எப்படிப்பட்ட ஆகாரம் கிடைத்திருக்குமோ தெரியவில்லை ஆனாலும் அவருக்குள்ளாக ஒரு பெரிய திருப்தி இந்த திருப்தி வரும்போது ஆனந்த கழிப்பு நமக்குள்ளே உண்டாகிறது நாம் அவருடைய செட்டுகளின் நிழலில் இருக்கும்போது கழி கூற ஆரம்பிக்கிறோம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பலன் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி வரும்போது எட்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு விளைவு மூன்றாம் வசனத்தில் பார்க்குறோம் என் உதடுகள் உண்மை துதிக்கும் நான்காம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு ஒரு தீர்மானம் என் ஜீவனுள்ள நாள் மட்டும் நான் உண்மை துதிப்பேன் ஐந்தாம் வசனத்தில் மீண்டுமாக சொல்லுகிறார் என் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும் இந்த தேவன் என்னுடைய தேவன் அவர் எனக்கு துணையாக இருக்கிறார் அவருடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது அவருடைய கிருபை எனக்கு நல்லது என்றெல்லாம் நான் நினைக்கும்போது அவரில் நாம் திருப்தி ஆகும்போது மாணவர்களே நமக்கு ஆனந்த கழிப்பு உண்டாகிறது அந்த ஆனந்த கழிப்பு நம்மை துதிக்க வைக்கிறது என் உதடுகள் உண்மை துதிக்கும் என்று சொல்லுகிறார் நான் உண்மை துதிப்பேன் என்று மாத்திரமல்ல என் உதடுகள் உமை துதிக்கும் என் வாய் உண்மை துதிக்கும் நான் ஜீவனுள்ள நாள் மட்டும் உண்மை துதிப்பேன் என்றெல்லாம் சொல்லுகிறார் பெரிய மாணவர்களே கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இதில் ஒரு பெரிய ரகசியம் உண்டு இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி இப்படிப்பட்ட ஒரு திருப்தி நம்மை நிரப்புமானால் நாம் அல்ல நம்மை அறியாமலேயே நம்முடைய மாம்சம் நம்முடைய உதடுகள் நம்மை அவரை துதிக்க ஆரம்பிக்கும் என் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் உண்மை போற்று நான் உண்மை அவரை துதிக்கிறேன் என்றல்ல நான் யோசித்து நான் கஷ்டப்பட்டு நான் தீர்மானித்து ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுகிறேன் என்றல்ல ஒரு ஸ்பான்டேனியஸாக என்னுடைய சரீரம் என்னுடைய பாடி ஸ்ட்ரக்சர் ப்ரேஸ் பண்ண ஆரம்பிக்குது என் உதடுகள் துதிக்கும் நம்ம அறியாமலேயே நம்முடைய வாயிலிருந்து அன்று விரேகமக்கு ஸ்தோத்திரம் அநேக வேலையில் நம்ம அறியாமலேயே முறுமுறு போடலாம் நம்ம அறியாமலேயே பண்ணத்த ஆரம்பிப்போம் நாம் யோசித்து சொல்லுகிறோம் என்றால் நமக்குள்ளாக இருந்த அந்த சொல் பிறக்கும் அதே போல் இப்படிப்பட்ட ஒரு திருப்தி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் பெரிய மாணவர்களே நம்மை அறியாமலே நம்முடைய உதடுகள் அவரை துதிக்க ஆரம்பிக்கும் நம்முடைய வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் அவரை போற்று நான் போற்றுகிறேன் என்றல்ல இப்படி அவருடைய உதடு அவர் அறியாமலேயே துதிக்க ஆரம்பிக்கும்போது அவருடைய வாய் அவரை அறியாமலேயே அவரை போற்ற ஆரம்பிக்கும்போது தான் அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார் லெட் கம் வாட் மே என்ன வந்தாலும் சரி என் ஜீவனுள்ள நாள் மட்டும் இனி நான் முறுமுறுக்க மாட்டேன் இனி நான் குறை சொல்ல மாட்டேன் இனி நான் புலம்ப மாட்டேன் என்னுடைய ஜீவனுள்ள நாள் மட்டும் நான் உண்மை துதிப்பேன் நீ நடத்துகிற பாதை எதுவாக இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கை துதியினாலே நிரம்பும் அப்படி துதிக்கும் போது என்ன நடக்க தெரியுமா கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த பதிவில் நாம் தொடருவோம் கர்த்தருடைய கிருபி உங்களை அனைவரோடும் கூட இருப்பதாக உங்களுடைய உதடுகள் அவரை துதிக்கட்டும் உங்களுடைய வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் அவரை போற்றட்டும் நீங்கள் ஜீவனுள்ள நாள் மட்டும் அவரை துதிக்க தீர்மானம் எடுங்கள் கத்துடைய கிருபி கூட இருப்பதாக ஆமேன்